தலைப்புச் செய்திகள். கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தெலுங்கானா மற்றும் ஆந்திராவுக்காக தேசம் ஒன்றுபட்டு நிற்கும். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். மத்திய அரசு தேவையான உதவிகளை வழங்கும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த அப்துல் கலாமின் 89வது பிறந்த நாள். தேச வளர்ச்சிக்கு அழியாத பங்களிப்பை ஆற்றியதாக பிரதமர் புகழாரம். உலக பொருளாதார நிலை குறித்து G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் ஆலோசனை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்பு. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் முக்கிய ஆலோசனை. எய்ம்ஸ் மற்றும் மத்திய அரசு மருத்துவமனை அதிகாரிகள் பங்கேற்பு. இன்று முதல் திரையரங்குகளை திறக்க மத்திய அரசு அனுமதி. 50% இருக்கைகளுடன் மட்டுமே இயங்க அறிவுறுத்தல். கொரோனா தொற்றை ஒழிக்க 2வது தடுப்பூசி. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.